இதை விட ஒரு மோசமான மனநிலை ஏதாவது இருக்கும். நீ கேன்சல் பண்ணுற ஒரு 14 முன்னாடினாலும் சொல்லணும்ல. அப்போ என்ன பிரச்சனைனா இதுலேயும் லீக் ஆயிடுச்சு. ஓ, கொஷின் பேப்பர், கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இல்லைன்னா எப்படி வந்து கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணுவாங்க? காரணம் அந்த சட்டம் வந்து ஏமாற்ற என்ன 100% ஏமாற்ற அந்த சட்டத்தினால யாரும் அதில் வந்து கீழ்நிலையில் யாரால் 2 பேர் தண்டிக்கப்படுவார்கள் ஒழிய மேலே இருக்க யாரும் அதுக்கு வந்து தண்டிக்கப்பட மாட்டாங்க. சரி, சட்டத்தில் கூட இதில் வந்து பேப்பர் லீக் பண்ணோன்னே நீ கண்டிப்பாக பண்ணுவீங்க, அதுக்கு காரணமான அரசு அதிகாரிகள் அவனை கொண்டு வரணும்ல. ஆயிரத்தி வரை நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வச்சுருக்காங்க. பச்சையப்பன் காலேஜில் எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1920 வரை வந்து சேர்க்கலை. இப்போ கல்வியை வந்து தொடர்ந்து வந்து பார்ப்பனர்கள் தங்கள் அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு சொல்றீங்க, ஆனால் இன்னைக்கு அதை கடுமையாக சரி செய்வதற்காக சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. 10 ஆண்டு கடும் தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம்னு சொல்லிட்டாங்க, சரி பண்ண முடியாது என்ன? அது பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. ஒரு வெறும் தேர்வுத்தால் கசிஞ்ச ஒரு விவகாரம் கிடையாது. இதில் இதுவரை போனது யார், இந்த எக்ஸாமில் போன நபர்கள் யார் அப்படின்ற பின்னணி, அதில் ஆர்எஸ்எஸ் காரங்க எத்தனை பேர், பிஜேபி காரங்க எத்தனை பேர், அத்தனையும் வந்து விசாரிக்கப்படணும். இது மிகப்பெரிய ஊழல், நாட்டையே அழிக்கிற ஒரு ஊழல். நாற்பத்தோரு தேர்வு ரத்தாயிருக்குன்னா இந்த 41 தேர்வுல முறைகேடு நடந்தாலும் ரத்தாயிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக இது மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபம் ஊழலை விட பிஜேபி நிகழ்த்திய மிகப்பெரிய ஊழல், ஹிண்டர்பர்க் ஊழலை விட. கேஸ் மார்க் போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் ஆயிடுச்சு, ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்கு. சிசிடிவி கேமரா இல்லை, எல்லாம் வந்த பிறகும் இப்போ நீட் யூஜியை இதுவரை கேன்சல் பண்ணுறோம். ஏன் கேன்சல் பண்ணல? சார் வணக்கம். வணக்கம். ஈட்டர் விவகாரம் இந்தியா முழுக்க சூடு பிறக்க ஆரம்பித்திருக்கிறது, பல்வேறு இடங்களில் போட்டு நடக்கிறது. இன்னைக்கு முதல்நிலை நீட் தேர்வும் திடீரென இன்னைக்கு நடக்க இருப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். என்ன நடக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வந்து ராகுல் காந்தி முதல்வர் எல்லாம் பெரிய அளவு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? நீட் யூஜி, அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பயிற்சி மருத்துவர்களாக இருப்பவர்கள், அவங்க வந்து அதுக்கப்புறம் மேல் படிப்பு பிஜி கோர்ஸ் படிக்கிறது வந்து எம்டியெல்லாம் படி எம்டிஎம்எஸ் படிக்கிறதுக்கான தேர்வுகள் தான் இன்றைக்கி நடக்கிறச்சு. அது லாஸ்ட் ஹவர்ஸில் இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 500,000 பேர் அதில் வந்து எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 52,000 சீட்டு வந்து இருக்குது. அந்த மாணவர்கள் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, வேறு வேறு மாநிலங்களில் இருக்கிறாங்க, இதில் சர்வீஸில் இருக்கிறாங்க, அரசு பணிகளில் வந்து இருக்கிறாங்க, அரசு மருத்துவராக இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த பரிசுக்காக பல மாதங்கள் விடுமுறை எடுத்து தூங்காமல் படித்து பயணத்திட்டம் வகுத்து வேறு வேறு இடத்துலேருந்து வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக பைய தூக்கி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னா இதை விட ஒரு மோசமான மனநிலை ஏதாவது இருக்குமா? நீ கேன்சல் பண்ணுற ஒரு 14 முன்னாடினாலும் சொல்லணும்ல. அப்போ என்ன பிரச்சனைனா இதுலேயும் லீக் ஆயிடுச்சு. ஓ, கொஷின் பேப்பர், கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இல்லைன்னா எப்படி வந்து கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் பண்ணுவாங்க? கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணுறது பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீட்டு யூஜியிலே கேவலப்பட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணால் அது அவமானம்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்னென்னா பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்றதான். அதை வெளியில் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த மாணவர்களோட வலி வேதனை இதெல்லாம் மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, தர்மேந்திர பிரதானுக்கு, யாருக்கு என்ன தெரியுதுன்னு தெரில. அதான் இந்த அரசாங்கம் எப்படி ஒரு ஃபாசிச மனநிலை கொண்டது அப்படின்றதுக்கான தெளிவான உதாரணமாக இப்போ கடைசி நேரமாக நீட் பிஜியில் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறது வந்து தெரியுது. இதுக்கு முன்னாடி நீட் யூஜியில் எம்பிபிஎஸ் சேர்றதுக்கான தேர்வில் கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் வந்து எழுதுனாங்க. அதில் வந்து என்னென்ன ஊழல் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஒரே சென்டரில் வந்து கிட்டத்தட்ட 67 பேர் டாப் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 67 பேரில் வந்து
மொத்தம் டாப்பர் 67 பேர், அதில் ஒரே சென்டரில் வந்து 6 பேர். அந்த 6 பேருக்கு வந்து 6 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 719 718 வாங்கிறாங்க 720. அதை நடத்துறது, அந்த சென்டர் நடத்துறது பிஜேபியோட லீடர் ஃபேமிலி இப்படின்ற செய்தி வருது. இன்னும் நாடு முழுவதும் நடந்த தேர்வு நடந்த சென்டரில் பாதிக்கு மேலான இடங்களில் வந்து சிசிடிவி கேமரா இல்லை. இப்போ அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கும் அப்படின்றதான் வந்து விஷயம். இப்போ சிசிடிவி கேமரா இருந்தால் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆமாம், இப்போ நம்மளுக்கு வெளியில் வந்தது, நீட் எக்ஸாமில் வெளியில் வந்தது ஒரு 10% தான் வெளியில் வந்திருக்குது. மீதி 90% ஊழல் என்பது மறைக்கப்படுகிறது திட்டமிட்டு பிஜேபி அரசால். இப்போ இன்றைக்கு இந்த ஊழல் வந்து இன்றைக்கி இவ்வளவு வெளியில் வந்திருக்கு, அங்கங்கே வர்றதான் ஒரு 10% தான் வெளியே வந்திருக்கு. இந்த நேரத்திலே 90% மறைக்கிறாங்க, சிபிஐ ஆர்டர்ன்றாங்க. இப்போ அவரை வந்து அந்த என்டிஏவோட சேர்மனை வந்து இப்போ வந்து மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ நடக்குது. இப்போ இதற்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வுகள் அதில் முறைகேடுகள் நடந்திருந்தால்தான் இந்த அளவுக்கு இதில் வந்து பண்ண முடியும் அப்படின்றதான். இது ஒரே நாளில் வந்து இப்போ நீட் தொடங்கினதுலேருந்து இதில் முறைகேடு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அப்படின்னு தான் இது வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அடிப்படையில் இந்த நீட் தேர்வு அப்படின்ற இதை வந்து நேர்மையாக வந்து இவங்களால் நடத்தவே முடியலை அப்படின்னா, ஏன் நடத்த முடியல அப்படின்னா, இப்போ நீட் தேர்வில் ரெண்டு விஷயம். ஒன்று, ஏழைகளுக்கு நெருக்கடி பண்ணி அவங்கள வரவிடாமல் தடுக்கிறது, பணக்கார ஈஸியாக போகிறது அப்படின்றதா அதில் விஷயம். இப்போ பணக்காரன் பூரா பணம் இருக்கிற பூரா மால் ப்ராக்டிஸ் பண்ணி இது மாதிரி வந்து வந்துடுறாங்கங்களா, கண்டுபிடிக்க முடிஞ்சது கொஞ்சம். ஆனால் ஏழைகள் வந்து மொத்தமாக வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்படின்றதான் அதில் முக்கியமான பிரச்சனை. இப்போ நீட், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு நடவடிக்கை அப்படின்னு ஒன்று பேசுகிறோம். ஆனால் ஒரிஜினலே நீட் தேர்வே சரியா அப்படின்ற கேள்வி இன்னொன்று இருக்குது, அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் கூட, இப்போ இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு, கிரேஸ் மார்க் போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் ஆயிடுச்சு, ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கு, சிசிடிவி கேமரா இல்லை, எல்லாம் வந்த பிறகும் இப்போ நீட் யூஜியை இதுவரை கேன்சல் பண்ணல 1 இயர்ஸ். ஏன் கேன்சல் பண்ணல? இப்போ 1,500,000 மாணவர்கள் வாழ்க்கையோடு, பேரண்ட்ஸ் வாழ்க்கையோடு வந்து நாட்டின் எதிர்காலத்தோடு வந்து மோடி விளையாண்டா, இது என்ன அர்த்தம்னு புரியலை. இது மட்டும் கிடையாது, இந்த 10 நாளில் 4 எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. இன்னொன்று, யூஜிசி நடத்துகிற நெட் எக்ஸாம், இப்போ மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு யூனிவர்சிட்டிலாம் படிக்கிற மாணவர்கள், அதுக்கப்புறம் பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்புக்கு ஆசிரியர் வேலைக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்புக்காக வந்து நெட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த தேர்வும் வந்து பலரும் வந்து வருஷ கணக்கில் படித்தாங்க, அதையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 2015 மோடி 2014 வந்தார், 2015 இன்னைக்கு வரை 41 தேர்வுகள் இதுவரை ரத்தாயிருக்குன்னா, இந்த 41 தேர்வுல முறைகேடு நடந்தாலும் ரத்தாயிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக இது மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபம் ஊழலை விட பிஜேபி நிகழ்த்திய மிகப்பெரிய ஊழல், ஹிண்டர்பர்க் ஊழலை விட இது மிகப்பெரிய ஊழல் நடந்தால் வந்து தெரியுது. எலக்ட்ரல் பண்ணல ஊழல் விட இது மிகப்பெரிய மார்க்கெட்டாக வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் படிப்பு அப்படின்றதும், அதே போல் வேலைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதும், இதற்காக தேர்வு நடத்துறதுன்றதில் எவ்வளோ பணம் யார் கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்றதான். உதாரணத்துக்கு ஒரு கர்நாடகாவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அங்கேருந்து சில புரோக்கர்கள் கொஞ்சம் பேர் வந்து போகிறாங்க. அங்கேருந்து போய் ராஜஸ்தானில் கோட்டாவில் வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் ரெகுலராக அதை தயார் பண்ணி படிக்கிறவங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து தேர்வு எழுத வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக எம்பிபிஎஸ் ஏற்கனவே படித்து தேர்வாகி இருக்கவங்களே இப்போ தேர்வு எழுத வைக்கிறாங்க. தேர்வு எழுத வச்சோடனே அவங்க வந்து இப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து கர்நாடகாவில் உள்ள காலேஜை எல்லோரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 30 பேர் அப்படி பாஸ் பண்ணி 30 பேர் கர்நாடகா காலேஜ் தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு அட்மிஷன் வரும்போது வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது தடவை வந்து அட்மிஷனை வேணான்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா கட்டணும், அதை அந்த பையங்க கட்டிடுறாங்க. 3வது தடவை வரும்போது வேணான்னு சொல்கிறாங்க, அதுக்கு 2 லட்சம் ரூபா கட்டணும். 3 தடவை தான் சான்ஸ். 3 தடவை முடிஞ்ச பிறகு அவங்க வரலைன்னா அந்த சீட்டை வந்து யாருக்கு வேணாலும் மேனேஜ்மெண்ட் விற்றுக்கரலாம். ஓ, அப்போ மொத்தம் வந்து எக்ஸாம் எழுதவனுக்கு 2 லட்சம், இது 4 லட்சம், 6 லட்சம் ரூபா கட்டிட்டா சீட்டு 80 லட்சம் ரூபா, 90 லட்சம் ரூபா யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் விற்கலாம். அப்படி தான் இந்த நடந்துருக்குது. இப்போ மொத்தத்தில் வந்து நீட் இந்த சிஸ்டத்தில் சரியான தேர்வாக வந்து இருக்கும் அப்படின்னு முன்வைத்தவர்கள் இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறாங்க, யாருமே இப்போ ஓடி ஒளிகிறான், யாருமே பதில் சொல்ல மாட்டேறான். இவ்வளவு நடந்த பிறகு ரத்து செய்ய மாட்டேறாங்க,
ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ண மாட்டாரு. கிரிமினல் லையபிலிட்டி எல்லாரும் தான் சொல்கிறேன். எனக்கு சந்தேகம் என்னென்னா, இதில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பெரிய அளவில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க இந்த ஸ்கேமில் வந்து. இது ஒரு வெறும் தேர்வுத்தால் கசிஞ்ச ஒரு விவகாரம் கிடையாது. இதில் இதுவரை போனது யார், இந்த எக்ஸாமில் போன நபர்கள் யார் அப்படின்ற பின்னணி, அதில் ஆர்எஸ்எஸ் காரங்க எத்தனை பேர், பிஜேபி காரங்க எத்தனை பேர், அத்தனையும் வந்து விசாரிக்கப்படணும். இது மிகப்பெரிய ஊழல், நாட்டையே அழிக்கிற ஒரு ஊழல். எலக்ட்ரல் பாண்டை விட வந்து இது மிக தீவிரமான ஊழல். நம்ம பிள்ளைகளோட கனவை நசுக்கிற அழிக்கிற ஒரு விஷயம் இது. அதாவது உச்சபட்ச பாசிஸ்டாக இருந்தால் இது வந்து செய்ய முடியுன்றது தான் ஒன்று. ரெண்டாவது, நீட் தேர்வே அது அந்த பிரச்சனையை பொறுத்தவரை வந்து நீட் தேர்வே தேவையா? இவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல். நாங்கள் வந்து ஒரே நாட்டில் ஒரே தேர்தல் நடத்தப்போம். ஒரே எக்ஸாம் ஒன்றால் நடத்த முடியல. நீ என்ன இந்த நாடு முழுவதும் தேர்தல் ஒரே நேரத்தில் எல்லா தேர்தல் நீ நடத்திடுவியா சொல்லுங்கள். அப்போ இவங்களுக்கு இவங்க அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதிகாரத்தை மையப்படுத்துவது. எல்லா அதிகாரமும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அப்படின்னு மையப்படுத்துறவரோட விளைவு தான் இந்த பிரச்சனையெல்லாம். கல்வி வந்து கான்ஸ்டியூஷன் வரும்போதே யார்கிட்ட இருந்துச்சு, மாநிலங்கள்கிட்ட இருந்துச்சு. திருப்பி வந்து ஒரு சூழலில் வந்து கொண்டு போனாங்கன்னா திருப்பி கொண்டு வர்றது தான் அதில் வந்து சரியாக இருக்கும். எங்கள் மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்துக்கு வந்து அந்தந்த மாநில தேர்வு ஆணையங்கள் வந்து முறையாக வச்சுக்கிட்டு பண்ணலாம். அதுலேயும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ண முடியும். இப்போ நாடு முழுவதும் எவ்வளோ பேருக்கு பாதிப்பு? இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னா, இப்போ தனித்தனியாக எக்ஸாம் நடந்துருச்சுன்னு வைங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் நடக்குது, ஆந்திராவில் ஒன்று நடக்குது, அஸ்ஸாமில் ஒன்று நடக்குது, அங்கே பிரச்சனை வந்து அந்த மாநில பாதிக்குது. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவே இதில் வந்து சிக்கல். அப்போ எங்கே எது நடந்தாலும் எந்த எக்ஸாமே நீங்கள் வந்து கரெக்டாக நடத்த முடியாது. இந்தியா முழுக்க எக்ஸாம் நடக்குது, இது முழுசாக நீங்கள் எப்படி வந்து கண்காணிச்சிட முடியும்னு சொல்லுங்கள். கண்காணிக்கிற வாய்ப்பு இல்லை. முறைகேடு நினைச்சாலும் நீங்கள் வந்து தடுக்க முடியாத முறைகேட்டை. அப்படி இருக்கிற போது எந்த எக்ஸாமே இந்தியாவில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை நோக்கி வந்து போகும். இது வேலைக்கு ஆளுகிறதுல அப்படி தான். அதனால் ப்ளஸ் டூ மார்க்கை வச்சே போயிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் ரொம்ப சரியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு போகிறவங்க அப்படியே எம்பிபிஎஸ் பட்டம் கொடுத்து வந்ததில்ல, அஞ்சு வருஷம் படித்து தான் வராங்க. அதில் பாஸ் பண்ணால் வரப்போகிறாங்க, இல்லைன்னா போக போகிறாங்க அப்படின்ற சிஸ்டம் தான். இன்றைக்கி உள்ள தலை சிறந்த மருத்துவர்கள் அதில் வந்தவங்க தான். அதுதான் சரி. அந்த ஒன்றிய அரசு அதிகாரத்தை மொத்தமாக குவிக்கிறது அப்படின்றத எல்லா பிரச்சனைக்குமான அடிப்படை. அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதை மோடி அரசு மீறினோட விளைவு தான் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு அதை கடுமையாக சரி செய்வதற்காக சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. 10 ஆண்டு கடும் தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரி பண்ண முடியாதா என்ன? அது பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 சொல்லி 21ஆம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு 8 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க, இஸ்ரோவோட பழைய சீஃப் ராதாகிருஷ்ணன் தலைமையில். இது எப்படி எக்ஸாம்லாம் நடத்துறது, அதில் என்ன வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறேன், அதாவது இதுவரை இதில் சட்டம் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ எந்த சட்டத்தில் இதுவரை கைது பண்ணியிருக்காங்க? சிபிஐ எந்த சட்டத்தில் விசாரிக்கும்? அதனால் நீங்கள் வினாத்தால் கசிய விட்டால் அதுக்கு ஐபிசிலே ப்ரொவிஷன் போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வந்து முடியும். அது இப்போ ஒரு சிக்கலே கிடையாது. சட்டம் இல்லாதனால இது கூட நடந்து போச்சா? சட்டம் இல்லாதனால நடந்து போச்சா? அதாவது முதல்ல வந்து ஒரு கிரைம் பனிஷ்மெண்ட், அதை பற்றியான கான்செப்டை வந்து ஒரு ஸ்டேட் வந்து புரிஞ்சுக்கணும். தண்டனையை தீவிரப்படுத்தினா குற்றங்கள் குறையும் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அபத்தமான கான்செப்ட். அப்படி கிடையாது. இதுவரை எந்த விஷயத்தில் அது கிடையாது. ரேப்லேருந்து நீங்கள் கடத்தலேருந்து தண்டனை அதிகப்படுத்திக்கிட்டே தான் போகிறாங்க. இப்போ கூட கள்ளச்சாராயத்துக்கு வந்து சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வர போகிறதான்னு சொல்கிறாங்க. அப்படி திருத்தம் கொண்டு வந்து அது போயிருமா? அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு தவறு குற்றம் நடப்பதற்கான மூல காரணம் என்ன, சோர்ஸ், அது வந்து பேஸ் என்ன, எங்கே இருந்து அது வந்து தொடங்குது அப்படின்னு. நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வதை போல் நோய்க்கான மூல காரணம் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு அதை ஒழிக்காமல் நீங்கள் வந்து அதோட சைடு எஃபெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வந்து அது தீரும்? இப்போ நோய் நாடின்ற முறையில் இந்த பிரச்சனையை அணுகணும். அது நோய் எங்கே இருக்குதுன்னா வந்து மோடியும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்தியாவை வந்து ஒரு பேரரசு மாதிரி உருவாக்கி ஆர்எஸ்எஸின் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை டெல்லியில் உட்காந்து 2-3 சுல்தான்கள் வந்து பண்ணுறது, மற்ற மாநிலங்கள்லாம் அவர்களுக்கு அடிமை, நாங்கள் சொல்கிறது கேட்டு தான் இருக்கணும். இந்த சிஸ்டத்தில் வந்து வர்ண சிஸ்டம் போல் மேலே உள்ள
பார்ப்பன பனியா கூட்டம் மட்டும்தான் எல்லா பதவிக்கும் வந்து போகணும், மற்றவர்கள்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறது தான் இந்த சிஸ்டத்தோட பிரச்சனை. அதான் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம், அதை நோக்கி தான் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை வந்து வகுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த எக்ஸாம் சொல்கிறோம், அங்கே எட்டாவதுக்கு எக்ஸாம், அஞ்சாவதுக்கு பப்ளிக் எக்ஸாமா, எட்டாவதுக்காம், பத்தாவதுக்காம், பன்னெண்டாவதுக்காம், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்கு எக்ஸாமா, காலேஜ் போகிறதுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சா இந்தியா முழுவதும் எத்தனை எக்ஸாம் வந்து நடத்தணும், அதில் எவ்வளோ மால் ப்ராக்டிஸ் வந்து நடக்கும், இதெல்லாம் யார் கட்டுப்படுத்த முடியும்? இப்போ முதல்ல வந்து ஒருத்தன் தன்னை தகுதிப்படுத்திக்கிறது தான் கல்விக்கு வரான், நீ வர்றதுக்கே தகுதி வேணும் அப்படின்னா இது மனு தர்மம் இல்லாமல் என்ன? ஏற்கனவே படிக்க விடாமல் தடுத்துருந்தாங்க. இப்போ 2000 வருஷமாக வந்து பார்ப்பனர்கள் தான் வந்து படிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இந்தியா வந்து நீண்ட காலம் ஆண்டது இஸ்லாமியர்கள், 800-900 வருஷம் ஆண்டாங்க, அவங்க தான் உண்மையான ஆண்ட பரம்பரை. ஒரு சின்ன ஏரியாவை ஆண்டவங்க கூட நான் வந்து ஆண்ட பரம்பரைன்றான், ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க வந்து ஆண்டாங்க. அப்படி ஆண்டவர்கள் அரசு அதிகாரத்தை முழுக்க வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு வெள்ளக்காரன் வந்ததுலேருந்து ஒரு 500 வருஷத்தில் அவங்கள அரசு நிர்வாகத்தில் தூக்கி மொத்தமாக போட்டாங்க. எதுலேயுமே இன்றைக்கி அவங்க வந்து கிடையாது, 5% கூட கிடையாது, 14% இருக்கிறாங்க. உயர்கல்வியிலேருந்து அரசு சர்வீஸு, மிலிட்ரி எல்லாத்துலேயும் வந்து சுதந்திரம் வாங்குற போது 40% இருந்தாங்க அவங்க, இன்றைக்கி 5% கூட இல்லை. இப்படி தான் ஆயிருக்கு. இப்போ எப்படி ஒழிக்கப்பட்டார்கள்? இங்கே தமிழர்கள் தான் ஆரம்பத்தில் அரசு நிர்வாகத்தில் இருந்துருக்க முடியும், அவர்கள் எப்படி ஒழிச்சாங்க அப்படின்னா, கல்வி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துனாங்க. அப்போ நிரந்தரமாக கல்வி என்பது பார்ப்பனல் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க. அந்த கல்வியை பார்ப்பனல் கட்டுப்பாட்டில் வச்சது தான் இவ்வளவு பிரச்சனைக்கு வந்து காரணம். 1920 வரை நீங்கள் டாக்டர் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வச்சுருந்தாங்க. பச்சையப்பன் காலேஜில் எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1920 வரை வந்து சேர்க்கலை. இப்போ கல்வியை வந்து தொடர்ந்து வந்து பார்ப்பனர்கள் தங்கள் அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு மற்ற சாதியை சேர்ந்தவர்கள் வந்து படிக்க விடாமல் தடுக்கிறது அப்படின்றது 2000 வருஷமாக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதான் இன்றைக்கி வந்து நீட்டுக்கு இவ்வளவு தற்கொலை, இவ்வளவு பிரச்சனை சிக்கல் வர்றது காரணம் வந்து பார்ப்பனர்களும் பணக்காரர்களும் சேர்ந்து நிகழ்த்திய படுகொலை தான் நீட்டு படுகொலை. இன்னும் கல்விக்காக நடக்கிற அத்தனை கொலையும் நீங்கள் வந்து ஒருத்தன் படிப்பதற்காக ஒரு நாட்டில் வந்து தற்கொலை பண்ண முடியுமா சொல்லுங்கள். ராஜஸ்தானில் கோட்டான்னு ஒரு இடத்துல ரெகுலராக தற்கொலை வந்து நடந்துகிட்டு இருக்குது. நாமக்கல்ல அதே போல் தற்கொலை நடக்கிறத பார்த்தோம். அப்போ இந்த சிஸ்டமே மொத்தத்தில் வந்து ஒரு பார்ப்பினியத்தால் கரைப்படுத்தப்பட்ட கரப்டான ஒரு சிஸ்டமாக வந்து இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து டெல்லியில் அதிகாரத்தை குவிக்கிறது தான் இத்தனை பிரச்சனைக்குமான காரணம். அந்த சட்டம் வந்து ஏமாற்ற என்ன 100% ஏமாற்று. அந்த சட்டத்தினால யாரும் அதில் வந்து கீழ்நிலையில் யாரால் 2 பேர் தண்டிக்கப்படுவார்கள் ஒழிய மேலே இருக்க யாரும் அதுக்கு வந்து தண்டிக்கப்பட மாட்டாங்க. சரி, சட்டத்தில் கூட இதில் வந்து பேப்பர் லீக் பண்ணவொன்னே நீ கன்வீன் பண்ணுவீங்க, அதுக்கு காரணமான அரசு அதிகாரிகள் அவனை கொண்டு வரணும்ல, அவனை கிரிமினல் கேஸில் கொண்டு வரணும்ல, அவனை வந்து நீ இப்போ வந்து அந்த சேர்மனை வந்து ஒரு காத்திருப்பு பட்டியலில் வைக்கிறாங்களாம், 3 மாதம் கழித்து வேறு போஸ்டிங் போட்டுருவேன், வேறு என்ன நடக்கும்? அப்போ அவன் நம்ம பொறுப்பில் இருக்கிற ஒரு வேலையில் வந்து பேப்பர் லீக் ஆகி இப்படி நடந்தால் அதுக்கு வந்து குற்ற வழக்கு வரும், சிறைக்கு போவோம், அதில் கன்விக்ஷன் ஆகும், வாழ்க்கையே வந்து போயிடும், மொத்தம் சம்பளமும் கிடைக்காது, பணியிலேருந்து டிஸ்மிஸ் செய்யப்படுவோம் அப்படின்ற பயம் இருந்தால் தானே செய்வாங்க. ஆனால் எங்கேயாவது அதை பண்ணியிருக்காங்களா பாருங்கள், அது பண்ணலை. அப்போ இந்த பூச்சடத்தை கூட அப்படி ஒரு அரசியல் கூட அப்படி கிடையாது. இது வந்து அந்த லீக் பண்ணுறவனை வந்து சேர்க்குறது தான். இப்போ கள்ளச்சாராயத்தில் செய்கிற மாதிரி விற்கிறவனை போலீஸை சேர்க்கணும்ல, போலீஸை சேர்க்காமல் நீங்கள் அதை எப்படி நிறுத்த முடியும்னு சொல்லுங்கள். போலீஸ் உதவியோடு தான் அது நடக்குது. இப்போ அதிகாரிகள் உதவியோடு தான் நடக்குது. இப்போ இவ்வளவு நடந்திருக்கு, லீக் ஆகிருக்கு, அதிகாரிகள் தெரியாமல் அது நடக்குமா சொல்லுங்கள். தெரிஞ்சதுனால கிரேஸ் மார்க் போடுறான். அப்போ இது சிஸ்டம் வந்து நீட் தேர்வு மையங்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிஜேபி போன்றவர்கள், ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக நிகழ்த்துகிற ஒரு மிகப்பெரிய ஊழல். இதில் கடைசி நிலையில் இருக்கவனை மட்டும் 4 பேரை பிடிச்சி போட்டு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கமிட்டி போட்டோன்னா இது எப்படி பிரச்சனையை தீர்க்கும்? அது ஒருபோதும் தீர்க்காது. மேலே இருக்க எல்லாத்தையும் வந்து கிரிமினல் லையபிலிட்டிகளை கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு குறைஞ்சபட்ச தீர்வாக வந்து இருக்கும். ஆனால் இந்த சட்டத்தில் வந்து அதிகாரிகளை வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான இன்னொரு முகாந்திரம் வந்து அதில் வந்து கிடையாது. லீக் ஆகி இப்படி ஆனாலே அதுக்கு நீ பொறுப்பு, அதில் காசு வாங்கியிருக்கோன்னு அவசியம் இல்லை, நீ அதுக்கு பொறுப்பு, கிரிமினலாக லையபிள் அப்படின்னு கொண்டு வந்தால் தான் குறைஞ்சபட்ச ஒரு நடவடிக்கையாவது இருக்கும், இது குறையும். அப்படி இல்லைன்னா இது வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் வந்து போகும், மறைக்கப்படும். இன்றைக்கி ஊடகங்கள் பாருங்கள், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் எதாவது இதை பற்றி தீவிரமாக பேசுகிறாங்க, பேசவே இல்லை, சட்டம் வந்ததே தெரியல, எவ்வளவு இது என்ன நடந்தாலும் மோடிக்கு ஆதரவாக தான் நிற்கிறது அப்படின்ற முறையில் நின்று வேறு ஒரு நாடாக தான் பெரிய கிளர்ச்சியாக வெடிச்சிருக்கோம், மாணவர் கழகம் வெடிச்சிருக்கோம், பெற்றோர்கள் வீதிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஊடகங்கள் வந்து
மோடி கையில் இருக்கிறதுனால அவங்க எதையுமே செய்தியை கொண்டு வராமல் மறைச்சு மறைச்சு காப்பாற்றிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இனி உச்சபட்ச ஒரு நிலை வந்து போச்சு. இனி பாராளுமன்றம் தொடங்கினால் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும். இந்தியா முழுக்க போராட்டம் வெடிச்சிருக்கு. ஆமாம், இந்தியா முழுக்க வெடிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் இதில் சரியான முறையில் நடந்துக்கல. இவ்வளோ நடந்த பிறகு அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டோம்னு அவங்க உறுதியாக இருந்தா, உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை கேன்சல் பண்ணுமா இல்லையா? இப்போ இது பல கோடி பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை விட பாதிப்பு என்ன வேணும்? ஆனால் இது கூட ஒன்றிய அரசில் ஒரு அமைச்சர் வந்து பொறுப்பேற்க மாட்டார் அப்படின்னா என்ன சிஸ்டம், என்ன ஜனநாயகம் வந்து நடக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. மொத்தத்தில் அதிகாரத்தை மையப்படுத்தி மோடியும் ஆர்எஸ்எஸும் செய்தது தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். இதை மாநிலங்கள் கையில் வந்து கொடுத்தா தான் இந்த பிரச்சனை என்பது தீரும். அதை உச்சநீதிமன்றம் செய்யணும். நன்றி சார். நன்றி.